ஸோ குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ நம்ம பார்க்கக்கூடியது வந்து பிஸ்னஸ் மேத்ஸு எக்ஸசைஸ் 10.1 கொஷின் நம்பர் 4. கொஷின் நம்பர் 4ல சப்டிவிஷன் 1 வந்து பார்க்க போகிறோம். யூ ஆர் கிவன் மேக்ஸிமைஸ் இஜெட் ஈக்குவல் டு 6x1 8x2, தென் சப்ஜெக்ட் டு கன்ஸ்ட்ரெயின்ட். கன்ஸ்ட்ரெயின்ட் அப்படிங்கிறது ரூல்ஸு, நம்ம தமிழில் வந்து தடைகள் அப்படின்னு கூட சொல்லுவோம். இந்த ரூல்ஸை வச்சுட்டு நம்ம அந்த மேக்ஸிமம் வேல்யூ வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். இதுக்கு வந்து கிராஃபிக்கல் மெத்தட்னு கொடுத்துருக்கு. போன 3 க்வெஸ்சனில் வந்து கிராஃப் யூஸ் பண்ணல, இது வந்து யூஸிங் கிராஃப் அந்த மேக்ஸிமம் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னு அர்த்தம். இது இப்போ நம்ம இந்த x1 x2 இருக்கு இல்லையா, அந்த x1 x2 அப்படிங்கிறது இட் இஸ் நான் நெகட்டிவ். x1 and x2 கண்டிப்பாக இது வந்து நான் நெகட்டிவ் வேரியபிள்ஸு. அப்போ நமக்கு கண்டிப்பாக நான் நெகட்டிவ் அப்படிங்கிறப்போ நமக்கு குவாட்ரண்ட் வந்து கண்டிப்பாக ஃபஸ்ட் குவாட்ரண்ட். ஏன்னா இதில் எல்லாம் வந்து ப்ளஸ் மைனஸ் ரெண்டுமே மைனஸ் மைனஸ் தென் இங்கே மைனஸ் ப்ளஸ் வரும். இது மட்டும்தான் எல்லாமே நமக்கு எக்ஸ் வேல்யூம் ப்ளஸ்ஸு ஒய் வேல்யூம் ப்ளஸ் அப்படின்னு சொல்லி வரக்கூடியது. ஸோ நம்ம கிராஃப் வரைகிறப்ப நமக்கு ஃபஸ்ட் குவாட்ரண்ட் தான் எடுத்துக்க போகிறோம். இப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம், அந்த ஈக்குவேஷனில் நம்ம இந்த பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் வந்து கண்டுபிடிக்கலாம். இங்கே க்வெஸ்சனில் வந்து xy அப்படிங்கிறதுக்கு பிற யூஸ்வலாக xy எழுதுவோம், பட் இந்த க்வெஸ்சனில் x1 x2 அப்படின்னு இருக்குது இல்லையா. ஸோ இந்த ஈக்குவேஷன் என்ன நமக்கு 30x1 20x2 = 300. இதில் வந்து நம்ம எப்பவுமே யூஸ்வலாக என்னவா புட் x = 0, வி ஃபைண்ட் y வேல்யூ, தென் y = 0, வி ஃபைண்ட் x வேல்யூ. இப்போ x 0 அப்படின்னு போட்டால் இங்கே என்ன இருக்குது 20x2 இல்லையா. ஸோ 20x2 = 300. ஸோ x2 = 300/20. அப்போ இந்த இடத்துல என்ன வரும், 15 வரும். ஸோ இந்த இடத்துல வந்து 15 எழுதிக்கிறோம். அதே மாதிரி புட்டு y = 0, தட் இஸ் புட்டு x2 = 0. அப்போ இது வந்து 0 அப்படிங்கிறப்போ இந்த இதுக்கு நம்ம கண்டிப்பாக என்ன வரும், 10 அப்படின்னு சொல்லி வரும். ஸோ இந்த ரெண்டு வேல்யூ நம்ம இப்போ கண்டுபிடிச்சிட்டோம். இது இப்படி ஒரு டேப்லர் கால மாதிரி போட்டுக்க, இதுக்கு நம்ம கிராஃப் வந்து பின்னாண்ட வரைய போகிறோம். அடுத்தது வந்து செகண்ட் ஈக்குவேஷன் என்ன, 5x1 then 10x2, 5x1 10x2 <= 100. இங்கே 110. அப்போ இதுக்கும் அப்படி தான், x1 x2 புட்டு x1 = 0. அப்போ இந்த இடத்துல நமக்கு 11 வரும், தென் புட்டு x2 = 0. அப்போ இந்த இடத்துல x2 0 அப்படிங்கிறப்ப இங்கே 22 அப்படின்னு வரும். ஸோ இதுவும் நமக்கு ஒரு டேப்லெட் காலம் போட்டு ரெடியாக வச்சுக்கிறோம். அப்போ இதுக்கு நம்ம அந்த கிராஃப் வந்து நம்ம வரையலாம். நமக்கு க்வெஸ்சன் வந்து இந்த லைன் வந்து இந்த லைன் மேலே இந்த பாயிண்ட் வந்து நமக்கு இருக்குது இல்லையா. அப்போ இந்த பாயிண்ட்டை எடுத்துக்கிறப்போ 0 15 then 10 0 அப்படின்னு எழுதிக்க, இதில் 0 11 then 22 0 அப்படின்னு சொல்லி எழுதிக்கலாம். நம்ம லெஸ் தேன் ஆர் ஈக்குவல்ட்டு அப்படிங்கிறப்போ நான் நம்ம என்ன லைன் ட்ரா பண்ணுறோமோ அதுக்கு கீழே தான் நமக்கு வந்து அந்த தேவையான வேல்யூ வந்து இருக்கும். இப்போ வந்து நம்ம கிராஃப் வரையலாம். கிராஃப் வரைகிறப்போ சும்மா ரஃபாக தான் நான் வரைகிறேன். இந்த மாதிரி போட்டுக்க, இங்கே 0 நமக்கு இங்கே மேக்ஸிமம் என்ன இருக்குது, நமக்கு 15 வரைக்கும் இருக்குல்ல, இங்கே 22 வரைக்கும் இருக்குது. கொஞ்சம் ப்ராப்பராக நம்ம கிராஃப் போடாட்டிங்கள ஜஸ்ட்டு இங்கே 0 15ங்கிறப்போ இப்படி வச்சுக்கலாம். அப்போ இது வந்து 0 15 வச்சுக்க, தென் எக்ஸில் 0 y 15 then 10 0 இல்லையா. அப்போ இது ஒரு 10 அப்படின்னு வச்சுக்க, 10 0 அப்படிங்கிறது இந்த இடத்துல வச்சுக்கலாம். ஜஸ்ட் நான் வெரி அப்ராக்சிமேட்டிவ் ஒன்லி ஐ டூ திஸ். தென் 0 11 0 11 அப்படிங்கிறப்போ இந்த இடத்துல வச்சுக்கலாம், 0 11 then 22 0. அப்போ இந்த இடத்துல வச்சுக்கலாம், 22 0 அப்படின்னு வச்சுட்டு இப்போ இதை ஜாயின் பண்ணிக்க. இந்த இடத்துல வந்து இது வந்து நம்ம ஜாயின் பண்ணிட்டோம். அடுத்து 0 11 இதுவும் இங்கே இப்படி ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல இப்படி ஜாயின் பண்ணிக்கிறோம். இங்கே க்வெஸ்சனில் வந்து இங்கே லெஸ் தேன் இருக்கு இல்லையா. ஸோ இந்த லெஸ் தேன் ஆர் ஈக்குவல்ட்டு அப்படிங்கிறப்போ ஈக்குவல்ட்டு நம்ம போட்டுட்டோம், ஏன்னா அந்த பாயிண்ட் வந்து லைன் மேலே இருக்குது. லெஸ் தேன் அப்படிங்கிறப்ப நமக்கு இந்த மாதிரி 2 0 0 இது இந்த மாதிரி நமக்கு வரும். அதே மாதிரி இதோட லைனும்
இந்த மாதிரி வரும். அப்போ அந்த பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் வந்து எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு அந்த ரீஜன் தான் நமக்கு வந்து தேவையான ரீஜன். அப்போ இந்த ரீஜன், இந்த ஷேடட் பார்ட் வந்து தேவையான ரீஜன் அப்படின்னு சொல்லணும். இப்போது இதை வந்து நம்ம பின்னு வச்சுக்கோ, இது ஜீரோ, இது ஏ, இது வந்து சி அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். ஸோ இந்த பி வந்து இப்போ நம்ம கண்டுபிடிக்கணும். இதில் கொஞ்சம் நிறைய ஸ்டெப்ஸ் எல்லாம் எழுதணும், அது வந்து நீங்களே எழுதிடலான்னு நினைக்கிறேன். ஏன்னா ஜஸ்ட்டு ஈஸியான ஸ்டெப்பு தான். இந்த பாயிண்ட் வந்து நம்ம இப்போ கண்டுபிடிக்கணும். ஸோ அந்த பாயிண்ட்டு கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த ஈக்குவேஷன் வந்து நம்ம சாட்டிஸ்ஃபை பண்ணு. சரி, வழக்கமாக நம்ம கண்டுபிடிக்கிற மெத்தடில் கண்டுபிடி, இங்கே என்ன இருக்குது, 30x1 ப்ளஸ் 20x2 ஈக்குவல் டு 300, தென் 5x1 ப்ளஸ் 10x2 ஈக்குவல் டு 110. அப்போ இங்கே 10ங்கிறப்ப இதை மல்டிப்ளை பை 2, இங்கே வந்து திஸ் இன்ட்டு 2 அந்த மாதிரி போடுறப்போ 30x1 20x2 ஈக்குவல் டு 300, இந்த 2 பண்ணுறப்போ 10x1 தென் 20x2 ஈக்குவல் டு 220. அப்போ சைன் சேஞ்ச் பண்ணிக்கலாம், ஸோ தட் இது வந்து கேன்சல் ஆயிரும். அப்போ இந்த இடத்துல என்ன வரும், 20x1 இல்லையா. ஸோ 20x1 ஈக்குவல் டு 80, விச் இம்ப்ளைஸ் x1 ஈக்குவல் டு 4 இருக்குது. ஸோ இந்த x1 வேல்யூ எடுத்து இதை ஒன்றில் சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஸோ 5x1 10x2 ஈக்குவல் டு 110. ஸோ இங்கே 4 தென் 10x2 110. ஸோ 10x2 ஈக்குவல் டு 110 மைனஸ் 20 இல்லையா. அப்போ இந்த இடத்துல 90. அப்போ x2 ஈக்குவல் டு 9. அப்போ நம்ம பி வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். இப்போது வாட் இஸ் த பி வேல்யூ, பி வந்து 4,9 அப்படின்னு நான் சொல்லி பி வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ நம்ம அந்த மேக்ஸிமம் வேல்யூ வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். நமக்கு இங்கே இஜெட் வந்து என்ன கொடுத்துருக்கு, மேக்ஸிமைஸ் அப்படின்னு சொல்லி இங்கே இஜெட் ஈக்குவல் டு 6x1 ப்ளஸ் 8x2 அப்படின்னு இருக்கு இல்லையா, இதில் வந்து நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணு. இதை வேணால் ஒரு டேப்லெட் காலம் மாதிரி அடுத்த ஸ்டெப்பில் போட்டுக்க. இங்கே நமக்கு கொடுக்கப்பட்டது வந்து நம்ம ஃபஸ்ட்டு இங்கே எழுதிக்க வேண்டியது வந்து கார்னர் பாயிண்ட்ஸ் எல்லாம் ஃபஸ்ட்டு எடுத்து எழுதிக்கலாம். யூ ரைட் கார்னர் பாயிண்ட்ஸ், தென் கார்னர் பாயிண்ட்ஸ் என்னென்ன இருக்குது, 0 தென் ஏ பி சி. அப்போ இதோட பாயிண்ட்ஸ் வந்து 0 0, தென் ஏவோட வேல்யூ என்ன, ஏ வந்து 10,0. எப்படி 10,0 அப்படின்னா இந்த இடத்துல பாரு, இந்த இடத்துல இந்த பாயிண்ட் இருக்கு இல்லையா, இது வந்து 10,0. ஸோ ஹியர் யூ ரைட்டு. தென் பி வந்து ஆல்ரெடி நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறோம், 4,9. தென் வாட் இஸ் சி, 0,11. இந்த வேல்யூவை நம்ம இங்கே இஜெட் ஈக்குவல் டு நம்ம இங்கே என்ன எடுத்துருக்கோம், 6x1 ப்ளஸ் 8x2 இதில் வந்து சப்ஸ்டியூட் பண்ணுறோம். 6x1 ப்ளஸ் 8x2 அப்போ இதில் சப்ஸ்டியூட் பண்ணுறப்போ இங்கே 0 0 அப்படிங்கிறப்போ இது கம்ப்ளீட்டாக என்ன ஆயிரும், இதுக்கு வந்து 0 அப்படின்னு வந்துடும். அடுத்தது வந்து இந்த x1க்கு 10, y1 வந்து 0 ஆயிரும், தட் மீன்ஸ் x2 0 ஆயிரும். அப்போ இதோட வேல்யூ என்ன, 60 அப்படின்னு கிடைக்குது. அடுத்தது வந்து 6x1க்கு 4 தென் 8x2க்கு என்ன போடணும், 9 அப்படின்னு போடணும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி 9 போடுறப்போ யூ ஆர் கெட்டிங் இங்கே 24 இங்கே 2, அப்போ 4 2 இல்லையா, 96 வந்து வருது. நெக்ஸ்ட் வந்து சிக்கு இது 0 தென் 8 இங்கே 11 போடுறோம். ஸோ தட் யூ ஆர் கெட்டிங் 88. அப்போ நமக்கு மேக்ஸிமம் வேல்யூ இங்கே எங்கே வருது, பிங்கிற பாயிண்ட்டில் தான் நமக்கு வந்து மேக்ஸிமம் வேல்யூ வந்து கிடைக்குது இல்லையா. ஸோ தேர்ஃபோர் மேக்ஸிமம், யூ ரைட் மேக்ஸிமம் வேல்யூ ஆஃப் இஜெட், அது எதில் நமக்கு இருக்குது, அக்கர்ஸ் அட் பி 4,9. அப்போ சொல்யூஷன் நமக்கு என்ன வரும், தேர் ஃபோர் ஹியர் யூ ரைட் த சொல்யூஷன், த சொல்யூஷன் இஸ் x1 ஈக்குவல் டு 4 அண்ட்
x2 ஈக்குவல் டு 9. அப்புறம் மேக்ஸிமம் வேல்யூ நமக்கு வந்து இப்படி இந்த மாதிரி கீழே இப்படி சஃபிக்ஸில் எழுதுற மாதிரி இங்கே எழுதிக்கோ, தட் இஸ் ஈக்குவல் டு 96 அப்படின்னு சொல்லி எழுதுவோம். இதில் நான் எப்பெல்லாம் இந்த கொஞ்சம் சில ஸ்டெப்ஸ் எல்லாம் எழுதுறேன், என்ன அந்த பாயிண்ட் லைஸ் அந்த லைன் அப்படின்னு எழுதிட்டு அந்த மாதிரி ஸ்டெப்பெல்லாம் நான் கொஞ்சம் எழுதுறேன், எது தேவையோ அதை மட்டும் இந்த இடத்துல எழுதியிருக்கோம். ஸோ வி ஹவ் சீன் ஃபோர்த்து க்வெஸ்சன். ஃபோர்த்து க்வெஸ்சனில் ஃபஸ்ட்டு டேபுலர் காலம் கண்டுபிடிச்சோம், தென் ஆஃப்டர் தட் வி ஹவ் ட்ரான் கிராஃப். இந்த கிராஃபில் அந்த அந்த நாலு எட்ஜ் இருக்கு இல்லையா, அந்த பாயிண்ட்டை நோட் பண்ணிவிட்டு வி ஆர் சால்விங் த கிவன் ஈக்குவேஷன். x1 வேல்யூ x2 வேல்யூவும் கண்டுபிடிச்சிட்டு அந்த கார்னர் பாயிண்ட்ஸ் எல்லாமே அதை எடுத்து எழுதிட்டு இந்த ஸ்டார்டிங்கில் இந்த இஜெட் ஈக்குவல்ட்டுன்னு அந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டிட் பண்ணி விச் எவர் இஸ் மேக்ஸிமம் அதை கண்டுபிடிச்சி வி ஆர் ஃபைண்டிங் த சொல்யூஷன். ஸோ நெக்ஸ்ட் க்வெஸ்சன் வி சீ இன் த நெக்ஸ்ட் கிளாஸ்.